ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தமிழச்சி கார்டன்ல இன்னைக்கு நம்ம செரி மரம், அதாவது இங்க பாருங்க அம்மா வீட்டுல உள்ள செரி மரம் தான் இது. இதுதான் அம்மா வீட்டுல உள்ள செரி மரம். இங்க இருந்து தான் விதை எடுத்து அதுல இருக்க கண்ணு வந்து அப்பா எனக்கு கொடுத்தாங்க. அதை தான் நான் தஞ்சாவூர்ல எங்க வீட்டுல வச்சிருக்கிறேன். அதை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அம்மா வீட்டுக்கு வர சான்ஸ் கிடைச்சதுனால இன்னைக்கு இங்க பாருங்க ஃபுல்லா இதுல எவ்வளவு பழங்கள் இருக்கு பாருங்க. இங்க பாருங்க இது இது மேல பாருங்க எல்லாமே இவ்வளோ பெருசு ஒரு மாதிரி கூரையாட்டம் இருக்கு பாருங்க. ஃபுல்லா கூரையாட்டம் இருக்கு. இதுல பழங்கள் அவ்வளோ பழங்கள் இருக்கு. கீழே பாருங்க எவ்வளோ கொட்டி கிடக்கு பாருங்க. கீழே அவ்வளோ கொட்டி கிடக்குது. எவ்வளோ பழங்கள் இருக்கு பாருங்க. இந்த செரி மரம் பார்த்தோம், இது செரியா கேக்ல வைக்கிறாங்களே இதுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இது கிடையாது. செரியில நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் செரிஸ் வந்து இருக்குது. இது பேரு நெய் பழம், சீனி பழம், அதுக்கப்புறமா சிலவங்க குறுநே பழம்ங்கிறாங்க. எங்களுக்கு தமிழ்ச்சி கார்டன்ல ஹஸ்பண்ட் வந்து என்ன திருத்துறாரு பழம் அப்படிங்கிறது. எஸ் பழம், செரி பழம், நெய் பழம், சீனி பழம், அதுக்கப்புறம் இதுக்கு நிறைய பழம் வந்து பேர் சொன்னாங்க. நான் இந்த வீடியோல திரும்ப கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்க தயவுசெய்து மறந்துடாம இந்த பழத்தோட பேர் வந்து நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்றீங்க. நான் உங்களுக்கு பக்கத்திலே இதை காமிக்கிறேன் பாருங்க. அப்படி எடுத்துச்சு வாயில போட்டுக்க. இதுதான் செரி. வாஷ் பண்ணாம சாப்பிடுறேன்னு நினைக்காதீங்க. நல்லா தொடச்சிட்டேன். ஏத்த மழை பெஞ்சுது. ஆமா மழை அப்பதான் பெஞ்சுது. நாங்க அப்ராட்ல இருந்தப்போ ஒரு ஷாப்பிங் மாலுக்குள்ள போனா ஒரு ஃபுட் கோர்ட்ல வந்து இந்த ஸ்மெல் வரும். அப்படியே இந்த ஃப்ரூட் ஷாப்லாம் போனா ஒரு ஸ்மெல் வரும். அந்த மாதிரி ஃபுட் கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வாசம் அப்படியே வரும். நம்மளுக்குன்னு சில மெமரிஸ் எல்லாம் இருக்கும் தெரியுமா. அந்த மாதிரி எனக்கு இந்த செரி பழம் மேல அந்த ஒரு மால்க்குள்ள நான் நுழையும் போது இந்த வாடை வந்து அங்க எனக்கு வரும். அப்ப இந்த வாசம் வந்து எனக்கு வர்றதுனால எனக்கு இந்த பழம் இன்னும் அதிகமா வந்து பிடிக்கும். ஸ்வீட்டாவும் இருக்கும். ரொம்ப நல்ல பழம் இது. எதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது அப்படின்னு கேட்டீங்கன்னா சுகர் பேஷண்ட்டுக்கு ஆக்சுவலி இது சாப்பிட்றதுனால அதிகப்படியான சுகர்லாம் ஏறும்னு சொல்லவும் முடியாது. ஒரு மரத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து 10,000 ஃப்ரூட்ஸாக தான் இருக்கும். அதில் கொஞ்சம் கொஞ்சம் இவ்வளோ பறித்து சாப்பிட்டுக்கறலாம். அதில் வந்து வீட்டில் எல்லாம் பகிர்ந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஃப்ரூட்ஸ் போய் கடையில் வாங்கணுன்றது கிடையாது. உண்மையிலேயே ஒரு ஸ்வீட் எடுத்து வாயில் போடணும் இல்லை. சாப்பிட்டதுக்கப்புறம் ஸ்வீட் சாப்பிட பழக்கம் நிறைய பேர் இருக்கும். வெளியில் வந்து நம்ம வீட்டில் இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த இடத்துல எத்தனை பழங்கள் இருக்குது பாருங்கள். இப்படி பறித்து பறித்து இந்த மாதிரி நிறைய வந்து சாப்பிட்டே இருக்கோம். என்ன ஒன்னா இந்த பழங்களை தேடி 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 நம்ம போய் சாப்பிடும்போது அதுல ஒரு இன்பம் இருக்கும். அது வந்து அந்த சின்ன வயசுல எல்லாம் 90s 80s கிட்ஸுக்கு எல்லாம் அது நல்லாவே தெரியும். தேடி தேடி போய் பழங்கள் வந்து சாப்பிட்டது, புளியங்காய் சாப்பிட்டதெல்லாம் சொல்லுவோம்ல. அந்த மாதிரி இந்த காலத்துல பாத்தீங்கன்னா வீட்டிலேயே வச்சு செரி பழங்கள் சாப்பிடுவோம். ஓகே, இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இந்த மரம் எத்தனை வருஷத்து மரம்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 3 இயர்ஸ் நினைக்கிறேன். ரொம்ப சீக்கிரம் வளரக்கூடிய ஒரு மரம் தான் இது. இதோட ஸ்டெம் பாருங்க எப்படி இருக்கு, எவ்வளவு பிடிச்சிருக்கு பாருங்க. எவ்வளவு பெரிய மரம் பாருங்க இது. அதோட ஸ்டெம் பாத்தீங்களா எவ்வளவு பெருசா இருக்குன்னு. இலைகள்லாம் அப்படியே கொடை மாதிரி கீழே நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்ற போது இதை கட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே கீழே வந்து அப்படியே கொடை மாதிரி வந்து இருக்கும். ஆக்சுவலி நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னா நைட் டைமில் வந்தால் வரமாட்டேன். டே டைமில் நான் வந்தேன் அப்படின்னா எங்கள் அம்மா வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதில் முதல்ல வந்து நான் ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதை உள்ளே போய் அழைச்சிட்டு சாப்பிட்றது தான் வந்து ஃபஸ்ட். எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஆரம்பிச்சிட்டே அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நம்ம மட்டும் சாப்பிட்றமே கிளி குருவிக்கெலாம் எல்லாமே போயிடுமான்னு பார்த்தா ஏகப்பட்ட பழம். இப்போ பாருங்கள் ரோட்டிலேருந்து இப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோட அந்த வெளிப்பகுதி இருக்குது. இந்த வெளிப்பகுதியில் ஃபுல்லாகவே நந்தியாவட்டம் வச்சுருக்கோம். இது வந்து பார்டர் செடி வந்து எப்படி வைக்கிறதுங்கிற ஐடியாஸ்க்காக ஒரு வீடியோ பண்ணி நம்ம பண்ணலாம். அதுக்கிடையில் இங்கே பாருங்கள் இந்த லில்லி தான். சாரி எனக்கு லில்லி லில்லி பிளான்ட் பேக்கிங் அண்டு மற்றத நியூ பிளான்ஸ் வாங்கி எல்லாம் லில்லி லில்லின்னு என் கனவுல கூட லில்லி தான். ஆமாம் சாரிங்க. செரியில் நிறைய வகை பார்த்துருப்பீங்க. இந்த வகையான செடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்காம இருக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ.
ஒரு கொடை போல நிழல் மாதிரி இருக்கு பாருங்க. காம்பவுண்டுக்கு உள்ள பாத்தீங்கன்னா அந்த இடம் வந்து நாங்க துவைக்கிறதுக்காக கல்லு வச்சிருப்போம். அந்த இடத்துல ஒரு ஷெட்டு போட்டு ரெடி பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு எப்படியும் வந்து ஒரு 30-40,000 ஆகும். பெரிய ஷெட்டு வந்து ஸ்ட்ராங்கா போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, டென்ட் மாதிரி. அதுக்கப்புறம் நான் தான் ஐடியா பண்ணேன், அதை வந்து கிரீனிஷாவே இருந்தா நல்லா இருக்குமே, ஏன்னா எப்போவாவது தான் கீழே வந்து துவைக்க போறோம். அதனால அந்த இடத்துல கொடை மாதிரி ஒரு நிழல் தரக்கூடிய ஒரு மரம் வைக்கலாமேன்னு சொல்லி தான் நான் வந்து இப்போ இந்த மரத்தை வச்சு, நான் அம்மா வீட்டுல இது வச்சு நாங்க பாத்துக்கோம். ரொம்பவே அழகா இருக்கும். என்ன ஒண்ணுன்னா இந்த செடியில வந்து குயிக்கா வளர்ந்துரும், ரொம்ப சீக்கிரம் வளரக்கூடிய ஒரு செடி. 1 இயர்லயே உங்களுக்கு இவ்வளவு பெருசு வந்துருச்சு பாருங்க, 1 இயர்லயே பெரிய மரமா வரும். இன்னொன்னு என்னன்னா இதோட இது பாருங்க, அமைப்பு பாருங்க, கீழே கொடை மாதிரி இருக்கும். கீழே எல்லாம் அப்படி கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டோம்னா கொடை மாதிரி ஒரு இதுல. மெயினா நான் வச்சதுக்கு ரீசன் வந்து நிழல், அது இல்லாம இதுல உள்ள பழம் தான். இந்த பழம் பாருங்க, செரி பழம். கண்டிப்பா இதை எங்காவது பாத்தீங்கன்னா, இதுக்கு பேர் வந்து நிறைய இருக்குதுங்க, நான் பேர் சொல்றேன் உங்களுக்கு, இது என்னென்ன பேர் இருக்குன்னு லிஸ்ட் அவுட் பண்றேன். இங்க பாருங்க, இந்த பழம் தான். இதை பறிச்சு சாப்பிட்டோம்னா குழந்தைங்க கூட சாப்பிடலாம். இப்ப என் குழந்தைங்க பறிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்க. இங்க பாருங்க, உள்ள கூட இதுல பழம் கிடக்கு. டெய்லி எனக்கு என்ன வேலைனா மார்னிங் வந்து தோட்டத்துல இங்க நிக்கிறதோட இந்த பழத்தை பறிச்சு வாயில போட்டுட்டு அதை சாப்பிடுறது. இது சொல்றாங்க, எந்த அளவுக்கு ரிசர்ச்ல பண்ணி பார்த்துட்டு அது கரெக்டுன்னு தெரியல, ஆப்பிளுக்கு ஈக்குவல் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. பட் இந்த வாசம் வந்து எனக்கு பாத்தீங்கன்னா, உனக்கும் இந்த வாசம் ரொம்ப பிடிக்க மாட்டாங்க. இவ்வளவு ரெட்டா இருக்கா? ஆ, ரெட்டா பூத்திருக்கல தங்கம், அது ரெட்டா காய்ச்சிருக்குது. இரு இரு இரு, ஆமாடா, சூப்பரா இருக்கு சாம். அத பறிச்சிடலாமா? இப்போ பறிச்சிடலாமா? இதுக்கு தண்ணி எப்படி ஊத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வாரத்துல ஒரு நாள் தான் ஊத்துவேன் தண்ணி. அதாவது பெரிய மரமா வந்ததுக்கு அப்புறம் குட்டி கண்ணா வந்து இது வளரும் போது டெய்லி தண்ணி ஊத்தி வளர்த்தேன். அதோட இலை அமைப்பு பாத்துக்கோங்க, நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இதுதானான்னு சொல்லிட்டு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் புதிதாக பார்ப்பவர்களுக்காக மட்டும் இங்க பாருங்க. இதுல கீழா நெல்லி மாதிரி கீழே தான் அதோட அந்த அதெல்லாம் வரும், காய் எல்லாமே இங்க பாருங்க, இதுக்கு கீழே தான் இருக்கும். அந்த நான் காய் எல்லாமே இதுக்கு கீழே தான் வரும். எத்தனை பழங்கள் இருக்கு பாருங்க. இப்போ வந்து தம்பி பாப்பாவும் பறிச்சு தர சொல்லி ரொம்ப தொந்தரவு பண்றாங்க, ஏன்னா அவங்களுக்கு இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால இங்க இருக்குதா, இங்க இருக்கு பாருங்க, ரெண்டு இங்க இருக்கு பாருங்க, ரெண்டு இங்க இருக்குதுங்களா? அது இல்லாம வீட்டுக்கு உள்ள இருக்கிறதுலயுமே இருக்குது. ஒரு நாளைக்கு அளவா இது 2-3 சாப்பிட்டா போதும் அப்படின்லாம் சொல்றாங்க. பட் நிறைய இதுல என்ன ஒரு பிளஸ்ன்னு கேட்டா, கிளி, குருவி, ஈவினிங் ஆயிட்டா வௌவால், அந்த மாதிரி எல்லாம் நிறைய வந்து இதுல வந்து உட்காந்து இந்த பழங்களை சாப்பிடும் போது அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. நம்ம நம்மளுக்கு தேவையான உணவை வந்து சாப்பிட்டு முடிச்சுடுறோம், ஆனா அது வந்து என்ன பண்ணும், நம்ம இந்த மாதிரி செடிகள்லாம் வச்சு உண்டாக்குனாதான் அதுல இருக்க பழங்களை எடுத்து அதால வந்து சாப்பிட முடியும் இல்லையா. சின்ன சின்ன குருவிகளுக்கு கூட கடவுள் ஏன் படைச்சிருக்காருன்னா அதுக்கான உணவை அது தேடிக்கக்கூடிய அளவுக்கு ஏதோ ஒரு வகையில உதவி பண்றாரு. அதை நம்ம மூலியமா நம்ம பண்ண வைக்கலாம் இல்லையா. அதனால எல்லாரும் உங்க வீட்டுல மரம் வைங்க கண்டிப்பா. சூப்பர் ரெட் அங்கு ஒன்று இருக்கு பாருங்க, ரத்தம் வந்து ஊறுவதற்கு வந்து ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த பழத்தை. இதுக்கு ஒரு 4-5 வகையான பேர்கள் இருக்கு, அந்த பேர்கள் எல்லாத்தையுமே கண்டிப்பா நான் சொல்றேன். எனக்கு முழுசா பன்னீர் செரி அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க, சீனி பழம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு கமெண்ட் பண்ணுங்க யாரெல்லாம் இதுக்கு என்னென்ன பேர் இருக்கோ அது வந்து கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் இதெல்லாம் சாப்பிடலாமான்னு ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன், 100% சாப்பிடலாம். இப்ப தம்பி சாப்பிட்டு காமிப்பான் பாருங்க, காமிங்க காமிங்க. இது வந்து ஆக்சுவலி இப்படி அரைப்பழமா இருக்கும் போதே வந்து சாப்பிடலாம், தப்பு இல்ல. சாப்பிடியா? ஓகே சாப்பிடு சாம். காமிங்க அந்த பழத்தை. ஆக்சுவலி சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கா? டேஸ்டா இருக்கா? ஓ நல்லா இருக்கா? முழுங்கிட்டியா? பறிக்க போறாங்க. நானே இந்த பழத்தை வந்து அப்படியே சாப்பிடணும்னு நினைப்பேன். இங்க பாருங்க அம்மா, அப்படியே அதோடய அப்படியே சாப்பிடுங்க. இதோட கழுவணும் பாப்பா, மழை வந்து கழுவி இருந்தாலுமே இதை கழுவிட்டு தானே சாப்பிடணும் நம்ம. ஆமா பாப்பா, இதோட நிழல் நான் தூரமா காமிக்கிறேன் பாருங்க, வெளியில காம்பவுண்டுக்கு வெளியில இருந்துதான். ஏன்னா இங்க வச்சோம்னாதான் உள்ள அது வரும் அப்படின்றது. இன்னொன்னு, கரண்ட் அந்த லைன் போகுது இல்லையா, அது வரைக்கும் அது வளராது. சோ ரொம்பவே சூட்டபிளான ஒரு பிளான்ட்.
வெளியில வைக்கிறதுக்கும் சரி உள்ள வைக்கிறதுக்கும் சரி ரொம்பவே நல்ல பிளான்ட். இது நிழலும் தரும் பழமும் தரும் சூப்பரான ஒரு பிளான்ட். குவிக்கா வளர்ந்துரும் அதுதான் இதுல. அப்படியே சாம் சொல்றான் எல்லாமே அது தரும், ஆனா அதுக்கு நம்ம தண்ணி தரணும், அப்பதான் அது எனக்கு நம்மளுக்கு எல்லாமே தரும் அப்படின்னு சொல்றான். அது உண்மையிலே கரெக்டான ஒரு உண்மையான ஒரு உண்மையதான் சொல்லிருக்கான். ஏன் சாம் தண்ணி ஊத்துனாதான் அது எல்லாமே தருமா? பாருங்க இப்ப நம்ம காம்பவுண்டுக்கு உள்ள வந்துட்டோம். காம்பவுண்டுக்கு உள்ள வந்து எடுத்துட்டு இருக்கிறோம். அழகான ஒரு செடி அது உள்ள பாத்தீங்கன்னா அப்படியே குருணு குருணையா இருக்கும். அங்க பாருங்க இவ்வளவு ரெட்டிஷா செம்மையா இருக்கு பாருங்களேன். அவ்வளவு ஒரு அழகான ஒரு ரெட். இது ஒரு பழத்தை பறிச்சு உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காமிக்கிறோம் பாருங்க. இந்த ஸ்டெப் அது எப்படி அதை அப்படியே ஓபன் பண்ணி காமி உங்களுக்கு. நோ பேபி, காம்பு எடுத்துட்டு எப்படி வருது பாருங்க. குட்டி குட்டியா இருக்கு. இதுதான் சீட்ஸ். இதுதான் வந்து சீட்ஸ் ஆக்சுவலி. ஆமா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா செரியோட பூ. இது இந்த பூக்குல இருக்க மகரந்தம் எல்லாம் இருக்குதுல்ல எல்லாம் சேர்ந்து அந்த சீட் ஆகுது. அவ்வளவு சீக்கிரம் குயிக் ப்ராசஸ் எல்லாமே. வரிசையை பாருங்க எத்தனை பூக்கள் வரிசை இருக்குதுன்னு சொல்லிட்டு. மழை வேற வந்துட்டு இருக்கு, நாங்க போகணும் போ அந்த வீடியோ பண்ணி முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு போயிட்டு. நாங்க வந்து செரிஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு பாருங்க. அம்மா அங்க ஒரு பட்டன் செரிஸ் எல்லாம் மேலே போயிட்டு அங்க வாஷ் பண்ணிட்டு காமிப்பாரு. அப்புறமா பாருங்க ஓகேவா? ஓ செரிஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு காமிக்கிறீங்களா? ஓகே சூப்பர் சூப்பர். இந்த துவைக்கிற கல் போடுறதுக்காக இந்த இடத்த நிழல் வேணும் அப்படின்றதுக்காக தான் நாங்க வந்து இது பண்ணி. மேற்கூரை வந்து ஒண்ணுமே இல்லை. பட் இந்த செரி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வளர்ந்து வந்து இங்க நிழலா நம்மளுக்கு கண்டிப்பா கொடுக்கும். உங்க வீடுகளில் இந்த மாதிரி எங்கேயாவது நிழல் வேணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா தயவு செய்து நீங்க வந்து இந்த செரி மாதிரி இந்த செரி மாதிரியான செரி வாங்கி வைங்க. செரியில நிறைய வகைகள் இருக்கு, பட் இந்த செரி ரொம்ப நல்லா இருக்கும். இந்த நெய் பழம், சீனி பழம், செரி பழத்தை பத்தி உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து நான் வந்து சொல்லியிருக்கிறேன். தெரியாத நிறைய விஷயங்கள் கூட இருக்கும். தமிழ்ச்சி கார்டன் அப்படிங்கிறது வந்து நான் மரம் வச்சு செடி வச்சு அதுல இருந்து வர இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ ஒரு நிழலுக்கான நம்மளுக்கு பழம் சாப்பிடறதுக்குரிய நல்ல ஒரு மரம் அப்படின்னா இது ஒரு நல்ல தேர்வுன்னு நான் இதை சொல்லுவேன். ஸோ உங்க வீடுகள்லையும் இந்த மரம் எங்கேயாவது நர்சரியில பாத்தீங்கன்னா இல்ல வீடுகள் ஏதாவது இருந்ததுன்னா எடுத்து போய்வீங்க. ரொம்ப சீக்கிரம் வளரக்கூடியது நிழலுக்காக. இப்ப புங்க மரமோ அல்லது மற்ற மரங்களோ வச்சோம்னா அவ்வளவு சீக்கிரம் நிழல் தரும் அப்படின்றது வந்து கிடையாது. பட் இது வந்து பாத்தீங்கன்னா குயிக்கா வளரக்கூடிய ஒரு மரம் இது. ஸோ இது கிடைச்சதுன்னா வாங்கி வைங்க. நம்ம பார்வைக்காக பண்றதுல பார்வையாளருக்காக பண்றோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய்.